கண்தானம் குறித்த தவறான நம்பிக்கைகளையும் கட்டுக்கதைகளையும் புறந்தள்ளிவிட்டு அனைவரும் கண்தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு 6 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். விமானப்படையின் சிறப்பு விமானம் மூலம் ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்த அவர் தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் வி இறையன்பு மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வரவேற்புக்கு பிறகு ஆளுநர் மாளிகைக்கு அவர் சென்றார். தொடர்ந்து 36வது தேசிய கண்தான 2 வார விழாவை வெங்கையா நாயுடு காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கண்தானம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த அந்தந்த மாநில மொழிகளில் பிரசித்தி பெற்ற பிரபலங்கள் மூலமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர் கண்தானம் குறித்து மக்கள் மத்தியில் உள்ள மூட நம்பிக்கைகளை போக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கண்தானம் செய்தால் ஏதாவது நேர்ந்துவிடும் என்ற அச்சத்தில் பலர் கண்தானம் செய்ய முன்வருவதில்லை என்று கூறிய அவர் இத்தகைய எண்ணங்களை போக்க மக்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். Many people are not coming forward to donate the eyes of their deceased family members. It is therefore imperative to dispel such beliefs and create awareness on the importance of eye donation. Let us donate the gift of vision to our fellow human beings who are in the need of it. What better way to live even after you die? You live after your death. This is a great donation that way. You live after death also by donating your eyes. கண்தானம் செய்வதன் மூலம் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைக்கும் என்று கூறிய அவர் உறுப்பு தானங்கள் மூலம் அது தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதுடன் நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் முடியும் என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் மருத்துவர்கள் மற்றும் தேசிய கண் வங்கி பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனா்.